பொதுத்துறை வங்கியான இந்தியன் வங்கியின் நிகர லாபம் கடந்த நிதியாண்டை ஒப்பீடு செய்யும் பொழுது 55% வளர்ச்சி அடைந்துள்ளது. கடந்த மார்ச் இறுதியுடன் நிறைவடைந்த நிதியாண்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் இந்த வங்கி 2,247 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ளதாக அதன் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் எஸ் எல் ஜெயின் தெரிவித்தார். வங்கியின் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை அவர் இன்று சென்னையில் வெளியிட்டு பேசினார். அப்போது இதுவரை வாராக்கடனாக இருந்த 2,800 கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாகவும் டிஜிட்டல் பரிமாற்றங்கள் 81,250 கோடி ரூபாய் அளவுக்கு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த ஆண்டு 79 புதிய கிளைகள் நாடு முழுவதும் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் காலி பணியிடங்களை நிரப்ப 1,800 பேர் பணியமர்த்தப்படுவார்கள் என்றார். புதிய கிளைகளின் மூலம் இந்தியன் வங்கியின் கிளைகளின் எண்ணிக்கை 59,026 உயரும். Overseas credit by 20%. Under the advance growth of 13% or REM, retail, REM is retail, agri and MSME has grown by 14%. Under REM, retail credit has grown by 15%.